மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம், கிருஷ்மருது, ஆனி மாதம், 30ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 15 ஜூலை 2023. இன்று திரையோதசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். அதன் பிறகு இன்றைக்கான விசேஷங்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் குரு ராகு, ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சூரியன், கர்க்கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் சுக்கிரன், துலா ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்ரலவையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்று மதியம் 1:29 சந்திர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னாள். இன்றைக்கு சனி மகா பிரதோஷம், மாத சிவராத்திரியும் இன்றைக்கு தான். இன்றைய நாளில் 4:00 to 6:00 இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்து வருவது மிகவும் சிறப்பு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். இப்போது ஸ்ரீ வைஷ்ணவாலாக பிறந்தாலும் கூட சிவ வழிபாடு இல்லாமல் இல்லை, அதுக்கு நம்ம சொல்லப்படலை. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான நடவடிக்கைகள் உங்களால் இன்றைக்கி செய்ய முடியும். வண்டி வாகன பிராப்தி ஏற்படும், பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பயம் ஆகியவை நீங்கி ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். மிகப்பெரிய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். மனதிற்குள் ஒரு புதிய உத்வேகம், உற்சாகம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைவான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், கடன் பிரச்சனை விலகப் பெறுவீர்கள். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஆகியவை ஏற்படும். எந்த கடினமான விஷயத்தையும் ரொம்ப அழகாக திட்டமிட்டு நீங்கள் சரியானபடி செய்து முடிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மனதிற்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். உங்களுக்கான அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். துலா ராசி அன்பர்களுக்கு இன்று மதியம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது.
அதன் பிறகு ஒரு பொன்னான காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைவான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே இன்று மதியத்திற்கு மேலே சந்திராஷ்டமம் தொடங்குறது. ஆனால் மற்ற கிரகங்கள், முக்கியமாக ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்குது. மதிய வேளைக்கு மேலே எடுக்கக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை எழுதணும் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் தொடர்பு கொள்ள போகிறார். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். கடன் பிரச்சனை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைவான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துகிறோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர். பல காரியங்களிலும் இரட்டை மனநிலை இருந்தது. ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா வேறு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகும். உத்தியோகத்தினருக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் அனைத்தும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.